யோக பயிற்சிகளின் ஆபத்து இந்த தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் இன்றைக்கு யோக பயிற்சிகள் செய்து கொண்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்தியா இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு நன்கொடை இந்த யோக பயிற்சிகள் ஆனால் இந்த யோக பயிற்சிகளை நம்ம முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செய்கிறோமா இல்லை முறை இல்லாமல் கற்றுக்கிறோமா அதில் தான் இந்த ஆபத்து நிறைஞ்சிருக்கு முதல் விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் ஒழுங்கான ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியில் வந்து குருக்கிட்டேருந்து முறையாக கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளால் மக்கள் நன்மை அடைகிறாங்க ஆனால் சரியான குரு சிஷ்ய பாரம்பரியம் இல்லாமல் யூடியூப்பில் பார்க்குறது டிவியில் பார்க்குறது இப்படி ஒரு செய்தியாக இதை வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணி பேருக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி எனக்கு யோகா தெரியும்னு நிறைய பேர் அந்த யோகா கலையை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதனால் என்ன ஆபத்துக்கள் வருது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மூன்று வகையான ஆபத்துக்கள் நேர்ந்து கொண்டிருக்குது ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை ரெண்டாவது மன ரீதியான பிரச்சனை மூன்றாவது உயிர் ரீதியான பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனைகளும் சரியான ஒரு குரு இல்லாமல் முறையாக பயிற்சி செய்யாமல் கண்ணாமண்ணான்னு தனக்கு தோன்ற பயிற்சிகளை செய்பவர்களுக்கு ஏற்படும் பட்டு கொண்டிருக்கிறது முதல்ல நமது யோகிகள் இந்த யோக பயிற்சியை எதெல்லாம் வச்சு ஒழுங்கு பண்ணியிருக்காங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க கட்டமைப்பு எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வருது சரியாக பண்ணலைன்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்ப்போம் அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல ஆண் சக்தி பெண் சக்தின்னு ரெண்டு வகையான சக்தி இருக்குது இந்த ஆண் சக்தி பெண் சக்தி என்ற ரெண்டு சக்தியும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய யோக பயிற்சி இருக்கணும் அப்படி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்டு பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு வகையான நரம்பு மண்டலம் இருக்குது இப்போ யோகிகள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வகையான நரம்பு மண்டலத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பயிற்சிகளை உருவாக்கி கொடுப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக பண்ணுறதில்ல அவங்க பிடித்த ஒரு ஒரு பகுதியை மட்டும் பண்ணுறாங்க இன்னொரு பகுதியை ஆசிரியர் சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை செய்வதில்லை ஒரு பக்கம் சரியான ஒரு குருவிடம் இருந்து முறையாக சிஷியனாக இருந்து பயிற்சி எடுத்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு ஆசிரியராக வராதவர்களால் இந்த ஆபத்து ஏற்படுகிறது இன்னொன்று முறை இன்னொரு பக்கம் அப்படி ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தாலும் நமக்கு பிடித்த பயிற்சிகளை மட்டும் செலக்டிவாக பண்ணிக்கிட்டு சில பயிற்சிகளை செய்யாமல் விட்டு விடுவது உதாரணத்துக்கு சில ஆசிரியர்கள் யோகா ஆசனம் பிராணாயாமம் தியானம் இது மூன்றுத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இவரு வெறும் ஆசனத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது அப்போ என்ன ஆகும்னா அவர் உடம்புக்குள்ள அந்த சக்ராஸில் இம்பேலன்ஸ் ஆகும் யோகிகள் எப்பொழுதுமே மூலாதாரத்திலிருந்து சஹசிராரத்திற்கு சக்தி ஓட்டத்தை எடுத்து செல்வதற்காக அந்த பயிற்சியை வடிவமைச்சிருப்பாங்க ஆனால் இவர் இவருக்கு பிடிச்ச அந்த ஒரு பகுதியை மட்டும் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா முழு சக்தியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானத்திலேயே குவிக்கப்பட்டு இவருக்கு அதிகமான ஒரு பாலுணர்வு ஆசை மேலும் ஆரம்பிக்கும் ஏன்னா அதிகமாக மூலாதாரம் சுவாதிஷ்டான சக்கரம் வந்து தூண்டப்படுது ஏற்கனவே அது கண்ணாமண்ணானு தூண்டப்பட்டு தான் பல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு இப்போது இந்த பேலன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய யோக பயிற்சினால் கீழற்கக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் என்ற இந்த மூன்று சக்கரம் அளவுக்கு அதிகமாக தூண்டப்பட்டு அனாகதம் விஷுத்தி ஆக்ஞை சகசிராரம் என்ற சக்கரங்களுக்கு போர்மான தூண்டுதல் இல்லாமல் அந்த எனர்ஜி அங்கே போகாததினால அவர்கள் கீழ்நிலை எண்ணங்களோடு கீழ்நிலை உணர்வுகளோடு அவர்கள் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அருமையான இந்த சீக்குவன்ஸ் அமைச்சிருக்கிறாங்க ஒரு நாள் நீங்கள் யோகா பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி மூலாதாரத்துலேருந்து சகசிரத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் அந்த யோகா பயிற்சி கரெக்டான பயிற்சி அப்படி இல்லாட்டினா அந்த பயிற்சி உங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் அடுத்து ஒரு யோகா பயிற்சி உங்களை இந்த உடல் என்ற ஒரு உணர்விலிருந்து உயிர் என்ற உணர்வுக்கு அழைத்துச் செல்லணும் அதுதான் சரியான யோக பயிற்சியினுடைய அடையாளம் இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய உடலை மையப்படுத்தி யோக பயிற்சிகளை செய்து கொண்டிருக்காங்க அது மறுபடியும் மறுபடியும் இந்த உடலை இன்னும் மோசமான ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு செல்லும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மையான யோக பயிற்சியினுடைய பலனை அவர்கள் பெற முடியாது இப்படி இந்த யோகா பயிற்சி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முன்னோர்கள் பார்த்து 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 அமைச்சிருக்கிறாங்க இதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செய்யலைனா கூட அது அவர்கள் உடம்புல நோய் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு மலச்சிக்கலோடு சில பேர் யோகா பண்ணுவாங்க இப்போ எங்கள் குருநாதர் முதல்ல சொல்லுவார் மலச்சிக்கல் சரி செய்து விட்டு மலம் தான் யோகா பயிற்சி ஆரம்பிக்கணும் இன்றைக்கி பெரும்பாலான யோக பயிற்சி நிலையங்களில் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் பற்றி பேசுவாங்களா இது வந்து ஒரு அறுவரக் அறுவிறக்கத்தக்க விஷயம் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது வரீங்களா காலை தூக்குங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் ஆனால் அவன் வயத்தில் மோஷன் போகாமல் இருப்பான் அதனால தான் ஹத்தயோக பிரதிபிகா என்ற ஒரு யோக நூல் சொல்லுது சத்கிரியா என்ற ஒரு கிரியையை செய்யாமல் யோகா ஆசனங்களுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுது முதல்ல கிளென்சிங் பண்ணணும் உடம்பை கிளீன் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு பல யோக மையங்களில் ஆசிரியர்கள் அதை சொல்லிக் கொடுக்க தயங்குகிறார்கள் காரணம் அவர்களே இன்னும் அந்த பயிற்சிகளில் அவர்கள் இன்னும் செய்து வெற்றி பெறவில்லை ஏன்னா இதெல்லாம் பற்றி எப்படி சொல்கிறது வயிறை சுத்தம் பண்ணுங்கன்னு எப்படி சொல்கிறது தலையில் இருக்க சளியை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த சிட்டி லைஃப்பில் ஒரு கார்பரேட் வேர்ல்டில் இதெல்லாம் இப்படி சொல்லிக் கொடுக்கறது இப்போது எந்த எத்தனை நம்ம வளர்ந்தாலும் சரி எவ்வளவு நம்ம வேக வேகமான வாழ்க்கையில் போனாலும் யோகா பயிற்சிகளை நம் முன்னோர்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக அமைச்சிருக்கிறாங்க அதை நம்ம பிரேக் பண்ணோன்னா அதனுடைய ஆபத்து நமக்கு தான் மலச்சிக்கலோடு நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா அந்த மலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ வாயுக்கள் உங்கள் நாடிகள் மூலமாக உடம்பில் ஏறி உங்கள் உடலை கெடுத்துவிடும் மனசையும் கெடுத்துவிடும் இது வெறும் யோகத்துக்கு மட்டும் கிடையாது மெடிடேஷனுக்கும் ஒரு குரு தேவை ஏதோ சாதாரணமாக சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஒரு பிரச்சனை வராது மேக்சிமம் சுழுக்கு பிடிக்கும் நீங்கள் தைலம் தேய்ச்சா சரியாக போய்டும் ஆனால் யோகா ஆசனங்கள் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய சக்தி படைத்தது ஒவ்வொரு உறுப்பை மாற்றி அதாவது அந்த உறுப்பினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும் சிலது ஊக் அதை அந்த பவரை கம்மி பண்ணும் இப்படி ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசமான குணங்கள் இருக்கிறது அதனால் அது எல்லாத்தையும் நமக்கு என்ன தேவை அதை முறையாக ஒரு சரியான ஒரு குரு பாரம்பரை வரக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த ஆபத்துக்கள் இருந்து நம்ம வர முடியும் சாதாரணமாக மெடிடேஷன் எடுத்துக்கோங்க மெடிடேஷனுக்கு கூட ஒரு ப்ராசஸ் இருக்குது அது கூட ஒழுங்கான ப்ராசஸில் பண்ணணும் இல்லாட்டின்னா என்ன ஆகும்னா உடல் அதீதமாக உஷ்ணமாக ஆரம்பிச்சிடும் இரவில் தூக்கம் வராமல் போயிடும் கண் எரிச்சல் வந்துடும் ஏன்னா அதிகமான சக்தி நமது தலைக்கு ஏற்றப்படுவதனால இந்த பிரச்சனை வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அதை எப்படி சாந்தி பண்ணணும் அதை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப்பை பண்ணணும் ஆனால் நம்ம அர்ஜென்ட்டில் என்ன பண்ணுவோம் பாதி மட்டும் பண்ணுவோம் குரு சொல்லி கொடுத்துருந்தா கூட அந்த சாந்தி பண்ணக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் குரு அதனால தான் சொல்லுவார் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இத்தனை நாள் கழித்து வந்து திருப்பி இந்த எப்படி சாந்தி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லுவாங்க பாதி மட்டும் கற்றுக்கிட்டு மீதியை விட்டுருவாங்க இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்புறம் உயிர் ரீதியான ப்ராப்ளம் ஏற்படும் சில மெடிடேஷன்ஸை சில இடத்துல பண்ணக்கூடாது சில மெடிடேஷன்ஸை வந்து சில சூளைகள் சூழ்நிலைகளில் எப்படி கையாளணும் மெடிடேஷன் பண்ணுறவங்க எந்த இடத்துல சாப்பிட்ணும் எந்த இடத்துல சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இருக்குது நான் எப்படி ஒன்றா இருப்பேன் ஆனால் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர்களுடைய உயிரில் தாக்கப்பட்டு அவர்கள் உயிர் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பல பேர்கிட்ட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு தியான வாழ்க்கை அப்படின்னு போகும்போது ஒரு தியானம் பண்ணும்பொழுது காப்பு போடுவது ரொம்ப முக்கியம் இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது கா ஆரம்பத்தில் காப்பு போடணும் கடைசியாக முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் உடல் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இப்படி யோக பயிற்சிகளில் பல ஸ்டெப்ஸ் இருக்குது பல சீக்குவன்ஸ் இருக்குது ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான் இந்த யோக பயிற்சி இதை ஒழுங்காக ஒரு குருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு பயிற்சி செய்து சந்தேகங்களை தெளிவுபட்டு அந்த பயிற்சிகளில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் இன்னொருத்தர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க தகுதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள் ஏதோ ஒரு ரெண்டு மாதம் கோர்ஸ் முடிச்சிட்டோம் ஒரு ஒரு வருஷம் டிப்ளமோ முடிச்சிட்டோம் ஏதோ இதை பண்ணோம் நாம் ஆசிரியர் ஆகிட்டோம் ஏதோ நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு மற்ற விஷயங்களில் வேணாலும் அந்த மாதிரி பண்ணலாம் உதாரணத்துக்கு ஏதோ ஜிம்மில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க ஏதோ என்ன சுழுக்கு பிடிச்சிக்கும் அவ்வளோதான் இல்லை பெயின் வரும் அவ்வளோதான் சின்ன பிரச்சனையோடு முடிஞ்சிடும் அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் யோகா பயிற்சி அப்படி கிடையாது அது உங்களுடைய உடல் மனம் உயிர் மூணுத்திலையுமே அது பாதிப்பை ஏற்படுத்தி தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்குள்ளே கூட அது கூட்டிகிட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிப்பது உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால் நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சி ஒரு பேலன்ஸ்டு யோக பயிற்சியா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகா ஆசிரியர் குரு பாரம்பரியிலிருந்து ஒழுங்காக கற்றுக்கிட்டு பயிற்சி செய்து அவர் பயிற்சி செய்கிறாரா அப்படின்றத பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க அப்போது நீங்கள் பண்ணுற யோகா சேஃபாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷன் சேஃபாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் தினமும் செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வணக்கம்